அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, நாளை செவ்வாய்க்கிழமை, பிரதோஷமானது வருகின்றது. மறந்துவிட வேண்டாம் என்ற நினைவூட்டும் பதிவு தான் இது. பிரதோஷம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது சிவபெருமான் மட்டும்தான். அந்த தெய்வ பேரானந்தம் மட்டும்தான் நம் நினைவுக்கு வரும். அப்படிப்பட்ட அந்த பிரதோஷ தினத்தில் வந்துட்டு நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமது மனதில் ஆனந்தம் ஒரு உச்சத்தை எட்டும். அதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை. காலையிலிருந்து விரதமாக இருந்து மாலை அந்த பிரதோஷ நேரத்தில் சிவ வழிபாடு செய்கிறது மிகவும் உத்தமமான விஷயம். சிலர் வீட்டிலேயே சிவ வழிபாடு செய்வார்கள், சிலர் ஆலயத்திற்கு சென்று சிவ வழிபாடை செய்வார்கள். 4-6 அப்படிங்கிற அந்த பிரதோஷ நேரத்தில் சிவபெருமான மனமுருகி வழிபடும் போது, சிவபெருமானோட அந்த நினைவிலேயே மூழ்கி இருக்கும் பொழுது, கட்டாயமாக நமக்கு அந்த பேரானந்தமானது கிடைப்பதற்கான வழிகள் உண்டாகும் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை. இல்லை, என்னால் விரதம் எடுக்க முடியாது, அந்த நேரத்தில் சிவபெருமானை வழிபட்டால் எனக்கு தேவையான அந்த சக்திகள் கிடைக்குமா, அந்த ஆற்றலை உணர முடியுமானா, கட்டாயமாக உணர முடியும். சிவபக்தர்களும் சிவனடியார்களும் காலையிலிருந்து ஒரு சிலர் வந்துட்டு விரதமாக இருந்து அந்த பூஜையை கண்குளிர காண்பார்கள் அல்லது பூஜையை செய்வார்கள். இல்லை, நான் வேலைக்கு போகிறேன், என்னால் முடியாது, நான் என்ன பண்ணலான்னா, நீங்கள் 4-6 அப்படிங்கிற நேரத்தில் சிவ வழிபாடு நடக்கிற இடத்துல போய் அதில் கலந்துக்கிட்டாலும் சரி, இல்லை எனக்கு வேலை இருக்குது போக முடியலன்னா, அந்த 4-6 அப்படிங்கிற நேரத்தில் சிவபெருமானை மனசில் நிறுத்தி ஒரு 5 நிமிஷம் தியானம் செய்தாலே போதுமானது அப்படிங்கிறத மறந்துவிட வேண்டாம். அற்புதமான சக்திகள் கிடைக்கக்கூடிய நேரம் அப்படின்னா அந்த பிரதோஷ நேரத்தை குறிப்பிடுவார்கள். அப்படிப்பட்ட இறைவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, உண்மையான அன்பை காட்ட வேண்டும். அவர் மீது உண்மையான அன்பை காட்டினால் போதுமானது. இல்லைனா ஆலயத்திற்கு போகும்போது ஆலயத்திற்கு ஏதாவது வாங்கி செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன், அப்பனை பார்க்கும்போது வெறும் கையோடு போகக்கூடாதுன்னு நினச்சோன்னா வில்வமும் தண்ணீரும் கொண்டு போகலாம், அல்லது பால் வாங்கி போகலாம், அபிஷேகத்திற்கு சந்தனமோ அல்லது பூக்களில் பார்த்தீங்க அப்படின்னா வாசனையான பூக்களையோ வந்து வாங்கி கோவிலில் கொண்டு போய் கொடுக்கலாம். இல்லையா, விலக்கெறியாமல் சிவன ஆலயங்கள் இருக்கின்றது அப்படிங்கும்போது ஒரு 1.5 லிட்டர் நல்லெண்ணெய் அந்த கோயிலுக்கு வாங்கி தரது மிகவும் உத்தமம். பிரதோஷ தினத்தில் விலக்கெறிஞ்சதுன்னா அந்த கோயில் சீக்கிரமாக மீண்டு வரும் அப்படிங்கிறது நம்பிக்கை, வழிபாட்டுக்கு வரும். அதனால் அருகாமையில் வழிபாடு இல்லாமல் இருக்கிற கோவில்களை பார்த்தா பிரதோஷத்தன்னைக்கு ஒரு 1.5 லிட்டரோ 1.5 லிட்டரோ சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. அந்த நேரத்தில் விலக்கெறியுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அடுத்தடுத்த நல்ல நிகழ்வுகள் அந்த கோவிலில் நிகழும். அதே போல் உங்களுக்கும் பூரணமான இறைவனின் அருள் கிட்டும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. உழவார பணி மிகவும் சிறந்தது. உழவார பணி செய்தே இறைவனை அடைந்தவர்கள் நிறைய பேர் உண்டு, உங்களுக்கே தெரியும். அதே போல தான் நமக்கு சிவாலயத்தில் வந்துட்டு உழவார பணி செய்கிறதுக்கான அந்த பாக்கியம் கிடைக்கிறது அப்படின்னா அதுக்கு அவரோட அனுகிரகம் வேண்டும். வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கும் போது அன்றைய தினத்தில் வந்துட்டு ஒரு 10 நிமிஷமாவது சிவாலயத்தில் வந்துட்டு உழவார பணியை செய்யுங்கள். திருமண தோஷம் உடையவர்கள், நிலம் வாங்க விற்க முடியாமல் இருக்கிறது அப்படிங்கிறவங்கெல்லாம் இன்றைய தினத்தில் போயிட்டு சிவாலயத்தில் சிவபெருமானை வழிபடும் போது கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு உண்டாகும் அப்படின்னா அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ரொம்பவே சிறப்பான நாள் இன்று வந்து அன்னதானம் செய்வது வந்து மிகவும் உன்னதமான விஷயம். கோவிலுக்கு வருகின்ற அடியார்களுக்கு நீங்கள் செய்கின்ற அன்னதானமானது இறைவனுக்கே அமுது படைத்ததற்கு ஒப்பானது. அதனால் மறந்துவிட வேண்டாம். நல்ல சிந்தனையுடன் இன்றைய தினத்தில் தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் போன்ற ஒப்பற்ற நூல்களை படிப்பதன் மூலமாக, இறைவனின் மந்திரத்தை சொல்லிக்கொண்டிருந்து கிடைக்கின்ற ஆற்றலை உணர்வதன் மூலமாக பெரும் பாக்கியத்தை பெறுங்கள் என்று வேண்டிக் கொள்கின்றோம். நண்பர்களே, மறக்காமல் இந்த பதிவு உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள், அவங்களும் பலனடையட்டும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள்.